பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். The one who choose you can be trusted and he will do this. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 வசனம் 24. நாம் ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது அதை எவ்வாறு செய்வது, அதை எப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அறிவுரைகளை எதிர்பார்த்து இந்த உலக நண்பர்களிடம் கேட்போமானால் அவர்கள் நமக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறுவார்கள். ஆனால் அவர்கள் இறுதி வரை நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம்மோடு பயணிப்பார்களா என்பது சந்தேகமே. ஏனெனில் நம்முடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பொறாமையை உண்டாக்கும். எனவே நாம் ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது நம்பிக்கைக்குரிய நம் கடவுளாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து அவரிடம் அறிவுரை கேட்போமானால் அவர் பரிசுத்தாவியின் மூலம் நிறைவான அறிவுரை வழங்குவதுடன் நம்மோடு பயணித்து நம்மை வெற்றியின் பாதையில் வழி நடத்துவார். நம்முடைய வெற்றி செயல்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு நாம் அவரை நம்பி செய்யும் பணியில் வெற்றியை நிறைவாக பொழிந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளே மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களே மாற்றிட வருவே. மனதின் தீமைகளே மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களே மாற்றிட வருவேன். தூயாவியே துணையாக வருவேன், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவேன். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர், மனதின் காயங்களே ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களே போக்கிட வருவீர், மனதின் காயங்களே ஆற்றிட வருவீர். தூயாவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர், தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவீர். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர், தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவீர். தூயாவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூயாவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர்.